கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே கோயில் உண்டியலை கொள்ளையடித்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இரண்டு பேர் தப்பியோடினர். இது தொடர்பாக செய்தியாளர் சுப்பிரமணியன் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என, எப்படி தப்பினார்கள் இருவரும்? வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோயில் உண்டியலை கொள்ளையடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இரண்டு குற்றவாளிகள் கோபி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு சிறைக்கு கொண்டு செல்ல முயன்ற போது போலீசார் பிடியிலிருந்து தப்பியுள்ளனர். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி சேது, அஜித் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரைச் சேர்ந்த பரணி ஆகியோர் கோபி அருகே உள்ள சிங்கிரிவாளையம் கரியகாளியம்மன் கோவிலில் உண்டியலை உடைத்து பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணத்தை கொள்ளையடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற போது நம்பியூர் அருகே கடாரை என்ற இடத்தில் வரப்பாளையம் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்துள்ளனர். கடத்தூர் மற்றும் நம்பியூர் போலீசார் உடனடியாக மேற்கு பகுதி சென்று வீட்டில் பதுங்கியிருந்த சேதுவையும் அஜித்தையும் கைது செய்து கோபி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சேது, அஜித் மற்றும் பரணி ஆகியோரை சிறுவலூர் காவல் நிலைய பகுதியில் நடைபெற்ற கோவில் உண்டியல் கொள்ளை வழக்கில் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்திவிட்டு கோபி குற்றவியல் நீதிமன்ற நடுவரின் 2 மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு கோபியில் உள்ள மாவட்ட சிறைக்கு கொண்டு செல்லும்போது முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் வெளியே கைதிகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கப்பட்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு அறிந்துவிட்டு மூன்று பேரும் கை கழுவும் போது நீதிமன்ற வளாகத்திலிருந்து சேதுவும் அஜித்தும் போலீசார் பிடியிலிருந்து ஆளுக்கொருபுறம் தப்பியோடியதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு வந்திருந்த காவல்துறையினர் தப்பியோடிய இருவரையும் பிடிக்க முயன்ற போது இருவரும் போலீஸ் பிடியில் சிக்காமல் தப்பி தலைமறைவாகியுள்ளனர். நீதிமன்ற வளாகத்திலிருந்து தப்பியோடிய இரண்டு குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தங்கவேலு தலைமையில் சிறவலூர், நம்பியூர், கவுந்தப்பாடி, பங்களாபுதூர், வரப்பாளையம் உள்ளிட்ட காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுக்கு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.